ஆளுங்களுக்கு குலதெய்வம் கூட எங்கேன்னு தெரியாது, இருக்குதா கூட தெரியாது, என்ன குலதெய்வம் கூட தெரியாது. அப்போ ஈ சந்திரன் எங்கே போயிட்டு உட்கார்றாரு, ஏதேது கிரகத்தோடு கூடி உட்கார்றாரு, இப்படி பார்க்கணும். பார்த்த சில ஆளுங்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை நம்ம இனி வர வைக்க முடியாதான், கோவிலெல்லாம் போயிருக்கும். அவங்க அந்த வீட்டில் பெரிய ஆள் யார் இருக்குதோ, அப்பா இருந்தா அப்பாவோட பேரில் பிரச்சனை பார்க்கணும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற ஒரு குடும்பம், அதாவது அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டமுமே இல்லை. சப்போஸ் அவங்களுக்கு திடீர்னு வந்து பண கஷ்டம் வருது, மன கஷ்டம் வருது, அவங்களால எதையுமே வந்து சர்வைவே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் உங்ககிட்ட வரும்போது நீங்க அவங்களுக்கு என்ன பரிகாரம்லாம் சொல்வீங்க? அது முதல்ல அவங்களுக்கு இதே போல் சோழி போட்டு பிரச்சனை பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு குடும்பம்ன்றது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், பசங்க இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஆளுங்களும் ஜாதகம் பார்க்கணோட நல்லது. அவங்க அந்த வீட்டில் பெரிய ஆள் யார் இருக்குதோ, இப்போ அப்பா இருந்தா அப்பாவோட பேரில் பிரச்சனை பார்க்கணும். பிரச்சனம் பார்த்தா தான் தெரியும் என்ன விஷயம் அந்த குடும்பத்தில். இப்போ நான் சொன்ன போல நாகசாபரங்கள் இருக்கலாம். இப்போ முன்னோர்களாயிட்டு சில இடத்துலலாம் பார்த்தா முன்னோர்களாயிட்டு இருக்கிற இடம் இருந்துக்கலாம். அவங்க குலதெய்வம், குலதெய்வத்தெல்லாம் ஒரு காலத்தில் அவங்க நல்லபடியாக பார்த்துட்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அங்கே வீடு விட்டு இங்கே வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆகும், அங்கே குலதெய்வம் எல்லாம் போயிடுச்சு வேற எங்கே. இங்கே இவருக்கே தெரியாது, சில ஆளுங்களுக்கு குலதெய்வம் கூட எங்கேன்னு தெரியாது, இருக்குதா கூட தெரியாது, என்ன குலதெய்வம் கூட தெரியாது. அப்போ இதெல்லாம் நம்ம சோழி போட்டு பிரச்சனை பார்த்தா தான் தெரியும். இப்போ குலதெய்வத்தை விஷயம்லாம் பார்க்கும்போது நம்ம ஆரூடத்திலிருந்து பிரச்சனம், நமக்கு பிரச்சனம், அதாவது பிரச்சனம் போடும்போது ஒவ்வொரு ராசி நமக்கு கிடைக்கும். இப்போ அப்போ மேஷராசியாக இருந்தாலும், இப்போ மேஷராசியாக இருந்தால் நாலாவது ராசி தான் நமக்கு, நாலாவது ராசி வந்தால் கடகராசியாக, அதான நம்ம குலதெய்வஸ்தானம். அப்போ நாலாவது ராசிக்கு அதிபதி சந்திரனாணு. அப்போ ஈ சந்திரன் எங்கே போயிட்டு உட்கார்றாரு, ஏதேது கிரகத்தோடு கூடி உட்கார்றாரு, இப்படி பார்க்கணும். சந்திரன்ன்றது கடகராசியில் இருக்கும்போது அது துர்கா அம்பாள் தான். இப்போ பலமில்லாத சந்திரனாகும்போது அது துர்கா மாறி காளி இந்த மாதிரி தேவதைகளுக்கு போகும். அப்போ நம்ம சந்திரன் எங்கே போயிட்டு உட்கார்றாரு, ஆ சந்திரன் வேற ஒரு செவ்வாய் கிரகத்தோடு கூடி சேர்ந்துருக்கிறாரு, அது ஒரு ஓஜராசி, ஓஜராசி யுக்மராசி இப்படி இருக்குது, அதாவது மேல் ராசி ஃபீமேல் ராசி இப்படி இருக்குது. இப்போ மேஷராசி பார்த்தா ஓஜராசி, அது மேல் ராசியாக. ரிஷபராசி பார்த்தா ஃபீமேல் ராசியாக, அதாவது ஓஜா யுக்மம்னு சொல்லுவேன். இப்படி இப்படியும் மறுபடியும் ஓஜா யுக்மம் இப்படியும் 12 ராசி இப்படி வருது. இப்போ அந்த சந்திரன் போயிட்டு செவ்வையோடு கூடி ஒரு ஆண் ராசி, அதாவது ஒரு ஆண் ராசியில் போயிட்டு இருந்தா, ஓஜராசியில் போயிட்டு இருந்தா, அந்த செவ்வாய் முருகன் தான். அப்போ அவங்க குடும்பத்தில் துர்காம்பாள் இருந்தது, முருகனும் கூட கும்பிட்டுருந்தது அவங்க முன்னோர்களாக. ஆனால் இப்போக்கி அவங்க அதொன்றும் பண்ணலை, எதிர்பார்க்கலை, அது விட்டுட்டு வந்துட்டோம். யாருக்கும் தெரியாமல் சில ஆளுங்க அமெரிக்காவுக்கு போயிட்டோம், சில ஆளுங்க வெளியூருக்கு போயிட்டோம், இந்த மாதிரி கஷ்டங்களும் கூட இருக்கலாம். அப்போ அது எப்படியும் தெரியணும்னா பிரச்சனம் போட்டு பார்க்கணும். பிரச்சனம் போட்டு பார்த்தா சில ஆளுங்களுக்கெல்லாம் குலதெய்வத்தை நம்ம இனி வர வைக்க முடியாதான், கோவிலெல்லாம் போயிருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவேன், அவங்களுக்கு வீட்டில் போயிட்டு அதுக்கு வேண்ட பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி இனி இருக்கும் காலம் இந்தந்த தெய்வங்களை நீங்கள் கும்பிட்டு வாங்க வருத்தப்படி அப்படி சொல்லணும்.